இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் எடுத்த உடனே கதிர்முல்லைட்டம் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மெகா சங்கமம் முடிஞ்சு பிடிச்சி அது மெகா சங்கமம் மெகாவாலாம் இருந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இப்போ முல்லை வந்து தூங்க முடியாமல் தவிக்கிறாங்க. கதிரை திருப்பி திருப்பி கூப்பிட்டு அவங்க எப்படியாச்சும் அந்த காம்படிஷனில் கலந்துக்கலாங்க, நமக்கே வந்து கொடுத்த மாதிரி இருக்குங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. 10 லட்சம் கிடச்சா 5 லட்சத்தை கொண்டு போய் வந்து வீட்டில் கொடுத்துட்டு மிச்சம் 5 லட்சத்தில் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், கடையை கூட பெருசாக்கலாம் ஹோட்டல்லாம் சொல்ல. அவர் அதெல்லாம் முடியாது, கண்டிப்பாக நான் அதெல்லாம் கலந்துக்க மாட்டாங்க, ஏதாச்சும் கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னா எனக்கு கடுப்பாக இருக்கும், தூங்க வேணாம் அப்படிங்கிறாங்க. பார்த்தா நம்ம முன்னாடியே சொன்ன இன்னொரு பாயிண்ட்டையும் கூட சேர்த்தாச்சு. என்னென்னா வந்து ஜோடி பொருத்த காம்படிஷன் கூட இருக்குது. இப்போ மல்டிபிள் ஸ்டெப்பான், ஸோ சமையல், ஜோடி பொருத்தம், நடனம், அப்புறம் வந்து ஆடல் பாடல், எல்லா கலை நிகழ்ச்சிகளும் இருக்கும் போல். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க சொன்ன உடனே இவர் கண்டிப்பாக இப்போ நான் மாட்டவே மாட்டேன்னு படுத்துறாரு, அந்த நியூஸ் பேப்பரையும் பிடிங்கி வச்சிடறாரு. இவங்க உடனே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முல்லை அவருக்கு தெரியாமலே அப்ளிகேஷன் ஃபார்மை இருட்டிலேயே ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இருட்டிலேயே ஃபில் பண்ணிவிட்டு அவர் கேட்ட போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூங்க வச்சு நம்ம அப்ளை பண்ணி கூப்பிட்டாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இது நடந்து முடியுது, அவங்க வந்து எப்படியும் இது நடந்துடும், நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும் அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சாச்சு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம், மிச்ச குடும்பம், கொடைக்கானல் போன மெகா சங்கமம் குடும்பம்லாம் திருப்பி வந்துட்டாங்க. ஜீவாவும் மீனாவும் நல்லா ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காங்க. இதில் ஜீவா மீனாவுக்கு வந்து ஏதோ நேற்று வந்து ஜீவாவுக்காக மீனா வெயிட் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சாங்க, அது ஒரு முடிவே இல்லை, நேராக தூங்கிட்டு இருக்காங்கன்னு வந்தாச்சு. பார்த்தா பின் கதவை அவங்க ஒழுங்காக சாத்தாமல் தூங்கினதுனால கதவை தட்டி அவங்க அதை எந்திரிக்கவே இல்லைங்கிற போது கண்ணை பின் வழியாக உள்ளார வந்து கதவை திறந்து விட்டுறாரு. என்னடா இது, யாரோ வந்த மாதிரி இருக்கேன்னு மீனா எட்டி பார்த்து ஐயோ எப்படி வந்தீங்க நீங்கன்னா பின் கதவை சாத்தலைங்கிறத சொல்கிறாங்க. ஜீவாவும் அப்புறம் எலி போட்டதுக்கப்புறம் அவர் வராரு, அவர் ஐயோ நாங்கள் மீனாவை சாத்த சொன்னேன் அப்படின்னு மாற்றி மாற்றி கையை காமிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மாதிரி பொறுப்பாக நடந்துக்கிறது இல்லையா, ஒரு 3 நாள் விட்டு போனால் இப்படியா நடந்துக்கிறது அப்படின்னு கேட்டு கொடைக்கானல் என்ன நடந்துச்சு தெரியுமான்னு ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் போடுறாங்க. இப்படி பாக்கியாக்காவை எப்படி ஏமாற்றிட்டார் கோபி அப்படின்னு அவங்க அதை பேசி முடிக்க போட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ பெருசாக இன்றைக்கி எபிசோடில் விஷயங்கள்லாம் இல்லை, சும்மா ஒரு மெகா சங்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு இது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் கதிர்முல்லையுடைய முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு